கன்னியாகுமரி மாவட்டம் நாம்பாக்கம் அருகே இளம்பலம் தோட்டம் என்ற ஊரில் ஆலயத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொற்கிரணன் ஆலயத்துடைய கும்பாபிஷேகம் பக்தர்களுடைய பெரும் முயற்சியால் இறைவனுடைய அருமையான கருணையினால் எல்லா பக்தர்களும் கண்டு கழிக்கும் வண்ணம் பல்வேறு பூஜைகள் எல்லாம் நடைபெற்று இப்பொழுது கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதை காணக்கூடிய பாக்கியம் நமக்கு இந்த வாழ்க்கையை கிடைத்தது என்பதும் அந்த இடத்திலே நிற்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது என்பதும் இந்த ஊரில் வாழக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைத்தது என்பதும் அது இளைவருடைய அருள் என்றால் உரையாடாது எவரும் அந்த பாக்கியம் உள்ளவர்களுக்கு இளைவருக்கு நன்றி சொல்லிக் கொள்வோம்.
தோட்டம் மார்த்தாண்டம் இளம்பிலாந்தோட்டம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கோவில் கும்பாபிஷேகத்தினுடைய நேர்முக காட்சிகளை நான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கும்பாபிஷேகம் செய்வது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய புண்ணியங்களிலே மிகப்பெரிய புண்ணியம். பக்தர்கள் வேறு எந்த பேச்சும் இல்லாமல் இறை நாமம் மட்டுமே நம்முடைய நாமத்திலே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுகின்றோம். எப்பொழுதுமே கலியுகத்திலே முக்தி தருவது என்பது, கலியுகத்திலே இறை அருள் தருவது என்பது அது இறை நாமம் மட்டும்தான். இறை நாமம் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சொல்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கலியுகத்திலே மோட்சம் கிடைக்கும் என்பது சாத்தியம். எல்லாவற்றுக்கும் பலராக இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த கும்பாபிஷேகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஸ்ரீகிருஷ்ணனுடைய இந்த பூஜையை காணக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் கிடைத்த நாம் ஒவ்வொருவருமே எழுந்த புண்ணிய செய்தவர்கள் தோழர்களுக்கு ஒவ்வொரு தீபாராதனை சொல்லி மக்கள் ஆரம்பி மக்கள் ஓடிவரின்றி அந்த தீபாராதனை கும்பாபிஷேகம் நாங்கள் என்பது தலைவர்கள் என்ன பாரம்பரியம் இருக்கும் என்று இளம்பிராம்பட்டம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் துர்கையம்மன் ஆலயத்தினுடைய பிரதேச
पूजे मुड़ी कंभाभिषेक नाम कंकोल कंभाभिषेक Thank you.
Thank you.
ஏனா